ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க என் பேஸ் இன்றைக்கி நான் நம்ம எங்கள் வீட்டில் ஒரு செடி நட்டியிருக்கோம் இது என்ன மரம்னா இது வந்து ஒரு மரம் ஆகும் மரம் ஆகும் ஒரு ஒட்டு செடி மாதிரி இதில் வந்து இதுதான் உங்களுக்கு ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க பழமுதிர் நிலையம்லாம் போனீங்கன்னால் கிடைக்கும் இது வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி நம்ம வீட்டிலேயே ஒன்று நெட்டிரலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நெட்டியாச்சு அது எப்படி வாங்கிட்டு வந்தேன் அங்கே என்னென்ன செடியெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஷார்ட்டில் நம்ம பார்ப்போம் சரி காலப்பட்டி ரோட்டில் இருக்க நர்சரி டொமேரா நர்சரின்னு ஒரு நர்சரி இருக்குது அதுக்கு ஒரு விசிட் போகலாமே அப்படின்ட்டு போனோம் ரோஸ் செடி மணி பிளான்ட்டு அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக அங்கே பாருங்கள் மணி பிளான்ட்டு எல்லாமே இருந்துச்சு இது ஒரு பிங்க் கலர் செடி பூ பூக்கிற செடி எல்லாமே இருந்துச்சு இப்போ ரோஸ் பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக டிஃப்ரெண்ட் வெரைட்டி செடிகளும் இருந்துச்சு அடுத்து அப்படியே இந்த லைன் பூராமே உங்களுக்கு வந்து அலங்காரம் இங்கே பாருங்கள் நாலு வகையான மணி பிளான்ட் இருக்குது இதுலையே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸும் இருக்குது எல்லாமே இருந்துச்சு அடுத்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகள் அழகு செடி நீங்கள் வந்து வீட்டில் முன்னாடி அழகுக்கு ஷோக்காக வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து இங்கேயும் மணி பிளான் இதில் எல்லாமே மணி பிளான்ட்டு அப்புறம் சில செடிகள்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான அழகு செடிகள்லாம் இருந்துச்சு இது பாருங்கள் மூங்கில் செடி எல்லாமே இருந்துச்சு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கத்தாள செடி மாதிரி ஒரு பூவெல்லாம் பூட்டிருந்துச்சு நீட்டாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் பனை மரத்தையே உங்களுக்கு கவரில் வச்சு விற்றுருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே நான் அப்படியே பார்த்தோன்னே ஸ்டாக் ஆகிட்டோம் அத்திப்பழ செடி அத்திப்பழங்கிறது ரொம்ப கிடைக்க இப்போது ரொம்ப லூஸாலாம் கிடைக்காதனே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ரேரு ரொம்ப காஸ்ட்லி அந்த மரம் இங்கே இருந்துச்சு சரி அப்படின்னு போய் பார்த்தா இங்கே ரெட் கலரில் பழுத்த பழமே இருந்துச்சு அவங்க கிட்டே நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம் இதை பிடுங்கி கொடுங்க அப்படின்னு சரி ஒன்று இல்லை அப்படின்னு ரெ ஒன்று ஒரு ரெண்டே பிடுங்கி கொடுத்தாங்க அவங்களே வந்து பிச்சும் காமிச்சாங்க உள்ளெல்லாம் அப்படியே அப்படியே மனமே செம மனமாக இருந்துச்சு பழம் உள்ள பூரா ஃபுல்லாமே சீட்ஸாக இருந்துச்சு பிளாக் கலரில் இங்கே பாருங்கள் இதுலேருந்து தான் நம்மளுக்கு அந்த ட்ரை பழம்லாம் வருது செம ஸ்மெல்லாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இது பாருங்கள் உள்ளே அப்படியே சி ஷேப்பில் பிளாக் கலர் வெறும் சீட்ஸாக இருக்குது சரி நான் அதை ஸ்ட்ரை பண்ணி பார்த்தேன் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு இது இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணதே இல்லை அடுத்து சரின்ட்டு இந்த புல்லெல்லாம் இருந்து இங்கே புல் கூட பாட்டில் வச்சு விற்றுட்ருக்காங்க கிராஸு அடுத்து இது வந்து இங்கே பூ பூக்கிற செடி அரளி செடி அடுத்து சின்ன சின்ன மணி பிளான்ட்டு இங்கே பூரா ரோஸு இந்த செவன் டேஸ் மாதிரி இங்கே பாருங்கள் சின்ன மரங்களே இதுலயே இதிலே வச்சு விற்றுட்ருக்காங்க உள்ள எல்லாமே ஒரு விசிட் போனோம் ஃபுல்லாகவே டெக்கரேஷன் பண்ணி ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே சைடில் பூராவே நீங்கள் அந்த நர்சரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான செடிகள் தான் அதிகமாக இருந்துச்சு இதுதான் செரி பிளான்ட்டு அடுத்து அப்படியே சரி வந்த வேலையை பார்க்கலாமே அப்படின்ட்டு போய் பார்த்தோம் கரெக்டாக ஒரு ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் வந்து ஸ்டார் ஃப்ரூட் ட்ரீ வந்து இருந்துச்சு பிளான்ட் சின்னதாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் பார்த்ததுலேயே சின்ன பிளான்ட்லேயே சின்ன சின்ன பட்ஸு காய் எல்லாமே இருந்துச்சு உங்களுக்கு வாரங்க காமிக்கிற மாதிரிங்க சின்ன சின்ன ஃப்ரூட் எஞ்சி ஒரு டூ வீக்ஸில் பழுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எஞ்சு சரின்னு அதையும் எடுத்தாச்சு செலக்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்து ரவுண்ட் போகலாமேன்னு பார்த்தா இங்கே சில அரளி செடி வகைகள் அப்புறம் தேக்கு மரம் இது வந்து ஒரு சில்வர் ஓக் மரம் மாதிரி இது கத்தாழை செடி இது எல்லாமே அழகு செடிகள் எல்லாம் நிறையாவே இருந்துச்சு அழகு செடிகள் டெக்கரேஷனுக்கு நீங்கள் வேணாலும் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒன்று ஒன்று நாங்கள் வந்து அந்த ரிசர்வ் சைட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கு வைக்கிறக்காக ஒரு அரச மரம் ஒன்று எடுத்துக்கிட்டோம் இது வந்து எல்லாத்து வீட்லேயும் சில முன்னாடியெலாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிடுவாங்க அந்த ட்ரீ அடுத்தீங்க மாங்கண்ணு சீத்தாப்பழ செடி ஆரஞ்சு ஃப்ரூட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஒயிட் கலர் ப்ளாஸம் பிளான்ட்டு இங்கே வந்து மரவள்ளிக்கிழங்கு செடி கொய்யா செடி செங்கொய்யா இப்போ இது வந்து ஒரு நீம் செடி இது வந்து ஒரு சவுண்டால் பிளான்ட் மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று இருந்துச்சு இது பாருங்கள் மூங்கில் இதுதான் பெரிய மூங்கில் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கொய்யா மரம் இருந்துச்சு ஃப்ரூட்டோட அடுத்து தக்காளி செடி எல்லாமே வச்சுருந்தாங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சன்லைட்டே படாமல் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்திக்கலாம் அந்த மாதிரி செடிகள்லாம் இருந்துச்சு இதெல்லாம் முக்கால்வாசி அந்த கள்ளி செடி குட்டி குட்டி கள்ளி செடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே சில மணி பிளான்ட் இருந்துச்சு மற்றது எல்லாமே வெறும் அந்த கள்ளி செடியாக தான் இருந்துச்சு கத்தாழ செடி இருந்துச்சு மெயினாக ஆலோவேரா கத்தாளி கத்தா செடியும் இருந்துச்சு பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கத்தாழ செடியெல்லாம் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அடுத்து இங்கே ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான கத்தாள செடி ஒன்று இருந்துச்சு பாருங்கள் ஜூம் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்தோம்னா இங்கெல்லாம் கொடி வகைகள்லாம் இருந்துச்சு அப்புறம் வெள்ளை கலரில் வெள்ளை கலரில் புல் மாதிரி டெக்கரேஷனுக்கு இதெல்லாம் மாங்கன்னு இங்கே பாருங்கள் அது நார்கத்தாளை செடி இருந்துச்சு அடுத்து அப்படியே வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன் என்ட்ரன்ஸில் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு கை கழுவுறதுக்கே ரொம்ப பாட் மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் மூங்கில் அந்த மணி பிளான்ட்டுக்காக வச்சுருந்தாங்க அப்புறம் இந்தல பாருங்கள் வல்லாரை கீரை இது வந்து சின்ன சின்ன மூங்கில் செடி அந்த தண்ணியில் போட்டு வைக்கிற மாதிரி இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கத்தாலும் செடி இங்கே நிறையா சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு நிறையா அந்த கேபேஜோட சீடு ரேபீஸோட சீடு இங்கே எல்லாமே பாட்லேயே போட்டு ரொம்ப முன்னாடி டெக்கரேஷனுக்கு ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க அடுத்து இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு அடுத்த டைம் வரும்போது நானும் வாங் வாங்குறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த பாட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு கிராண்ட் அண்ட் லக்ஸூரியஸாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் டம்ளர்ஸு அந்த இப்போ பாருங்கள் அந்த டம்ளார்லேயே மூங்கில் போட்டு வச்சுருப்பாங்க கீழே பூரா அந்த ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப டெக்கரேட்டிவாக இருந்துச்சு ஃபுல்லாக இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு அடுத்து அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு டெக்கரேஷனுக்காக ஒரு பிளான்டில் வச்சுருந்தாங்க அடுத்து அப்படியே வந்தோம்னா இந்தல பூராமே சின்ன சின்ன அந்த கீரை செடிகள் மாதிரி போட்டிருந்தாங்க அடுத்து இங்கே பாருங்கள் இந்த தொட்டிலேருந்து தான் அந்த மண் எல்லாமே எடுக்கிறாங்க போடுறதுக்காக இதில் ஃபுல்லாக மேன்யூர் கலக்கி வச்சுருக்காங்க ஆல்ரெடி கேட்குறவங்களுக்கெல்லாம் அதுலேருந்து எடுத்து எடுத்து போட்டு கொடுக்குறாங்க அடுத்து அந்தல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்களோட வகைகள்லாம் வச்சுருந்தாங்க அது வந்து சின்ன கவர்லையே நல்லா ரொம்ப ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த கல்லெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த இந்த நார் கட்டி ஒரு ஃபைவ் கேஜி வாங்கியிருக்கோம் அடுத்து இந்த ஸ்டார் ஃப்ரூட்டையும் பில் போட்டாச்சு அந்த அரச மரத்தையும் பில் போட்டாச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்